நீங்க நல்ல படம் எடுத்திருக்கீங்க, ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் பேனர்ல இருந்து உங்க படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, விமர்சனம் நல்லா வந்திருக்கு. ஆனா அதை மீறி தியேட்டர்கள்ல வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கூட்டம் இல்லை அப்படிங்கறதையும் வந்து நம்ம பார்க்க முடியுது. எங்க எது யங்ஸ்டர்ஸுக்கு இந்த படம் வந்து பெருசாக அதோட வேல்யூ தெரியலையோ அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தம். ஜாலியாக போயிட்டு ஏதாவது சுற்றிட்டு இருக்கிறது, டூரு போகிறது, இல்லை வந்து லவ். நான் நேரடியாக உங்களை கேட்குறேன், உங்கள் படம் ரிலீஸ் ஆன அதே நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் அதுவும் வந்து ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 600 தியேட்டர்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ இது எந்த வகையிலையாவது நேரடியாக உங்களுடைய படத்தோட விஷயத்தை வந்து பாதிச்சதை நீங்கள் உணர்றீங்க? எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை, ஸ்க்ரீனிங் டைமிங் கிடைக்கிறதுல பிரச்சனை. காலையில் வந்து 11 மணிக்கு அதை வந்து உட்கார மாட்டாங்க, 1 மணிக்கு அங்கே உட்கார மாட்டோம், நைட் 10 மணிக்கு உட்கார மாட்டோம். இது நடுவில் ஒரு 3.5 மணி ஷோ, ஒரு 6.5 மணி ஷோ காட்சிகள்லாம் எங்களுக்கு சுத்தமாக. உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம் கொடுத்தாரு. குடிப்பொறுக்கிகளின் கூத்தாட்டம் அப்படின்னே சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயமும் நடக்கத்தான் செய்யுது. அதனால தான் வந்து கேட்குறேன், ஒருவேளை இந்த சோஷியல் மீடியா வந்து சுமாரான சில விஷயங்களை கூட சூப்பர் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு பண்ணுதா அப்படின்னு கேட்குறேன். கட்டாயமா, இப்போ வந்து நல்ல பேர் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே சஸ்டெயின் பண்ணுறது. இந்த படங்களுக்கு வந்து வேற எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சரியான ஒரு அங்கே ஃபிஜில்னு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு வந்து ஒரு பேச்சு பொருளை மாற்றி VGP Marine Kingdom, Chennai. சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க, MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம் 7825-806-806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். என் கூட JBB படத்தோட இயக்குனர் சுரேஷ் மாறி இருக்கார். வணக்கம் சார். ஒரு படத்தை பார்த்தோன்னே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு உணர்வு வரும். இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வர்றப்ப வந்து நம்ம அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீல் கொடுத்தது. நீங்களே வந்து அந்த எஃபெக்டை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு கதையை வந்து படமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது? இல்லை, நான் நிறைய தர முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது என்னோடய வாழ்க்கையில், என்னோடய பெரியம்மாவோட வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான் இந்த படமாக நான் வந்து பண்ணது. அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப என்னை பாதிச்சுது அவங்க வாழ்க்கையில். ஒரு கூடவே அவங்க கூட வாழ்ந்து அந்த ஒரு வாழ்க்கையில் வந்து இது மாதிரி ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்டு அவங்க வந்து இப்படி ஒரு தவறுதலாக வந்து கொல்கத்தா போய் சேர்ந்தவங்கள வந்து அவங்க பசங்க தேடி போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்ததுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு மனித உறவுகளை பற்றி பேசும்போது இப்போ சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா எனக்கு அது தோணுச்சு. ஸோ அதனால தான் இது உருவானதாக நினைக்கிறேன். உண்மை சம்பவங்களை வந்து படமாக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா திரையில் அதை படமாக்குறப்ப ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா வந்து மனசில் நினச்ச ஒரு விஷயத்தை வந்து அப்படியே எடுத்து கொட்டிட முடியாது இல்லையா. ஸோ இந்த இதை வந்து படமாக்கும் போது என்ன மாதிரியான சவால்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, சவால்கள்ன்றது வந்து ஒரு திரை மொழியில் பேசும்போது வந்து ஆடியன்ஸை வந்து அது வந்து பயங்கரமாகவே வந்து நம்ம வந்து ஒரு என்கேஜாக வச்சுக்கணும் அவங்கள. அவங்கள வந்து எந்த விதத்துலேயும் வந்து இந்த கவனம் சிதறாமல் இந்த கதையோடு ட்ராவல் பண்ண வைக்கணும், ரசிக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும், அழ வைக்கணும், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது. அது ஒரு இயக்குனருக்கு வந்து அவ்வளோ நம்மளுக்கு ஈஸியாக வந்துருமான்னு தெரியாது. நானே அது சரியாக பண்ணிக்கணும்னு எனக்கும் தெரியல. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியலன்றாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப கொண்டாடுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது ஒருத்தருக்கு பிடிக்கிது, ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒரு மனநிலை அப்படி வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்துதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இந்த படம் வந்து எனக்கு வந்து பெரும்பான்மையாக வந்து என்ன ஒரு பெரிய திருப்தி கொடுத்துருக்குன்னா வந்து எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி படம் பார்த்துட்டு பேசுகிறாங்க. எனக்கு என் நம்பர் வாங்கி என்கிட்ட பேசுகிறாங்க, இந்த படத்தை பற்றியோ இதனுடைய உணர்வுகளை பற்றியோ அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க மனசை பாதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக என்கிட்ட பேசி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எனக்கு தோணுச்சு. ஓகே, JBB-ல வந்து இன்னொரு முக்கியமாக வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் வந்து உங்ககிட்ட குறிப்பா வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இதைத்தான் நான் நினைக்கிறேன், காஸ்டிங்.
ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம அம்மா, இது வந்து நம்ம அண்ணனாக தான் இருக்கும், இது நம்மளுடைய அக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த காஸ்டிங்கை வந்து எப்படி சார் வந்து இவ்வளவு பர்ஃபெக்டாக ஒரு காஸ்டிங் பண்ண முடிஞ்சது? இல்லை அதான் நான் சொன்ன மாதிரி நான் எங்கள் அக்கா அண்ணனு கூட நான் வந்து கூடவே வளர்ந்துருக்கேன் அவங்களோட கேரக்டரைசேஷனு, அவங்களுடைய லுக்கு, பாடி லாங்குவேஜ், இது அது கரெக்டாக அது ஒத்து போகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் தேட ஆரம்பித்தேன். அப்படியான ஒரு நடிகர்களை தான் உள்ளே கொண்டு வந்தேன். எல்லாமே பயங்கரமான ஒரு கைத்தேர்ந்த நடிகர்கள். நீங்கள் வந்து அது இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா நடிச்சிருக்காங்க, கரெக்டான கதாபாத்திரம். ஏன்னா ஒரு கதை வந்து ஒரு சரியான நடிகர்களை தேர்வு பண்ணிட்டாலே அது பாதி வெற்றி அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த பெரியவங்க சொல்லியிருந்து நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இந்த படத்துக்கு அப்படி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு பெரிய மெனக்கடல் இருந்தது, அப்படி இருந்தும் அது வந்து சரியான நேரத்தில் எல்லாரும் வந்து அமைஞ்சாங்க. குறிப்பாக வந்து நீங்கள் அவுரா எக்ஸ்பிரஸில் வந்து அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து இருந்தது. ஸோ அங்கே போய் வந்து ஷூட் பண்ணுறதுக்குப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை அது நிறைய ரொம்ப ரிஸ்க்காகவும் எங்களுக்கு நிறைய இருந்தது. சில சேர்த்து பெர்மிஷன் எடுத்து நாங்கள் வந்து சில இதெல்லாம் பண்ணோம். இன்னொன்று ட்ராவல் பண்ணும்போது வந்து நம்ம நார்மல் கேமராவையும் சில இடத்துல வந்து நம்ம கொண்டு போக முடியாது, அதுக்கான ஒரு சின்ன கேமரா கொண்டு போகணும். அப்போ அதோட விஷுவல் தன்மை கொஞ்சம் குறையும், ஃபிலிம் கேமராவுக்கும் அதுக்குமே சரி. இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச், அது இல்லாமல் அங்கே சரியான லைட்டிங், அவைலபிள் லைட்ஸு என்ன புதுசாக அங்கே வந்து எல்லாருமே நம்ம செட் பண்ண முடியாது, எல்லாரையும் உட்கார வச்சு கரெக்டாக இது மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிறதுலையே நம்ம வந்து அங்கே வச்சு பிளேஸ் பண்ணி பண்ணுறதுன்றது வந்து அது ரொம்ப ஒரு சவாலான விஷயமா தான் வந்து. இந்த ட்ரெயின் சீக்வன்சஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அதாவது அந்த கம்பார்ட்மெண்ட் டிசைன் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் காற்று அடியே போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது தான் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் இந்த சீக்வன்சஸ் எல்லாம் நிஜமா வந்து நிஜமான ட்ரெயின்ல போய் எடுத்து என்ன மாதிரி அது ட்ரெயின் அங்க அவரால புக் பண்ணது, புக் பண்ணி இந்த மாதிரி நாங்க இது செட் பண்ணி தான் நாங்க எடுத்தோம். ஓகே ஓகே, பெர்மிஷனோட தான், பெர்மிஷன் வாங்கி ஒரு ட்ரெயினே இது பண்ணி மூவ் பண்ணி இருக்கிற மாதிரி. ஓ சூப்பர் சூப்பர், ரைட். படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் உங்களை வந்து பர்டிகுலராக பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னீங்களே, பெரிய ஆட்கள் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இந்த பாராட்டுகள் வந்ததா? அதுக்கப்புறமா பாலாஜி சக்திவேல் சார் பேசினாரு, அதுக்கப்புறம் வந்து நடிகர் வித்தார்த்த பேசினாரு, அப்புறம் முத்துக்குமார் அவர் பேசினாரு, அப்புறம் அஜயன் பாலா அவர் பேசினார், அப்புறம் நிறைய பெண் எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் நிறைய ஏற்கனவே படம் பண்ண சில நம்ம நீளம் சார்ந்த டைரக்டர்கள் அவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசினாங்க. இதை தாண்டி மக்கள் நிறைய பேர் வந்து, முகம் தெரியாத மக்கள் வந்து நிறைய பேர் பேசுனாங்க. இன்னைக்கு கூட காலையில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது, அதாவது உங்கள் படம் பார்த்தேன்னா எங்கள் அம்மா கூட்டு போயிட்டு நான் ஒரு கம்பல் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஓகே, இதில் பர்டிகுலராக இன்னொரு காஸ்டிங் பற்றி பேசி ஆகணும். மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க, நடிக்க தெரிஞ்சவங்க, பட் ஆனால் ஒரு உண்மை கதாபாத்திரத்தை அப்படியே திரையில் கொண்டு வந்து நடிகனாகவும் மாற்றிட்டீங்க, அந்த மூர்த்தி கேரக்டர். ஸோ அதை எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க? அவர் எனக்கு அந்த மூர்த்தியோட கேரக்டர் பாக்குறப்ப இந்த மனுஷன் இப்படிதான் வந்து அங்க ஓடி ஓடி போய் உதவி செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை தோணுச்சு. சோ நிஜமாவே அப்படிதானா? ஆமா, அது மூர்த்தி சார் வந்து அவர் இல்லைன்னா அந்த கதை கட்டாயமா இல்லை. ஏன்னா அது அன்னியோட முடிஞ்சு போயிருக்கும். அங்கே பெரியம்மா தவறி அங்கே போயிருந்தாலுமே அவர்கிட்ட கிடைக்கலனா கட்டாயமாக அன்னைக்கே அந்த கேரக்டர் முடிஞ்சிருக்கோம். முழுக்க முழுக்க அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கல்கட்டா எந்த அறிமுகமும் இல்லாமல் எந்த பின்புலமும் இல்லாமல் அங்கே போய் நாங்கள் இறங்கி எங்களை வந்து அவர் கைட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு நடந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் காமிச்சு, அதுக்கப்புறமா வந்து அங்கே ஷூட்டிங் போகும்போதும் அந்த பெர்மிஷனில் இருந்து எல்லா மக்களையும் அங்கே வந்து வங்காள நடிகர்களையும் வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஆடிஷனில் இருந்து அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே அவர் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு ஏரியா ஒரு லொக்கேஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணார், ஒரு ப்ரொடக்ஷன் பாயாக இருந்தார். இப்படி ஒரு சில ஒரு மனிதர்களை வந்து ரொம்ப பார்க்கறது ரொம்ப அரியுது. ஏன்னா வந்து இந்த கதையில் வந்து நிஜமாகவே வந்து எங்கள் அண்ணனுங்க தேடி அங்கே போயிருக்கும்போது அப்படி ஒரு வேலையை விட்டுட்டு இவங்களுக்காக அப்படி மெனக்கெட்டு அலைஞ்சிருக்காரு, இவங்க கூட தெரிஞ்சிருக்காரு. அந்த அம்மா திடீர்னு அங்கே ஒரு காணாமல் போனதை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அவங்க கிடைச்சதுக்கப்புறமா திருப்பி தகவல் கொடுத்து இன்னுமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரூம் எடுத்து கொடுத்துருக்காரு, ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, வழி அனுப்பி போகிற வரைக்குமே எல்லாரும் சேர்ந்து. எனக்கு அதில் ஒரு மிஸ் பண்ணது என்னென்னா அந்த டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அது வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய டியூரேஷன்றதுனால அது வந்து தவறிடுச்சு எங்கேயோ. அந்த ஒரு ஃபோட்டோ இருந்திருந்தால் இந்த படத்தோட அந்த இறுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு இன்னொரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது மிஸ் பண்ணிட்டேன். அதனால் மூர்த்தி சாருக்கு வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
கண்டிப்பா சேமா. பொதுவாக வந்து பாரஞ்சித் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை சொல்ற மாதிரி அவருடைய அவருடைய ஸ்டைலில் புரட்சி இருக்கும். அது அவருடைய ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி அவருடைய டைரக்ஷனாக இருந்தாலும் அதில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு வந்த ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முதல் படம் ஜேபிபி தான். ஸோ இதை எப்படி வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணீங்க? இல்லை கன்வின்ஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை, இங்கே குடும்பம் தான் சமுதாயம் என்னை பொறுத்த வரைக்கும், இங்கேருந்து தான் எல்லாமே துவங்குது. அந்த அதனால் வந்து சமுதாயத்துக்கு தேவையான படம்னா அது வந்து வெறும் ஒரு புரட்சியோ இல்லை வந்து ஒரு பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதோ மட்டுமே இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளையும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பேசுகிறதுமே ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம் தான். ஏன்னா இங்கே சமுதாயம் கரெக்டாக ஒருங்கிணைஞ்சு ஒன்றா எல்லாருமே ஒரு ஒரு அன்பாக இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அந்த ஒரு அடிப்படையில் ரஞ்சித்துக்கு வந்து இந்த படத்தோட கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து ஒரு ஒரு தாய்க்கான ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அங்கீகாரம், நம்ம என்ன தவறி இருக்கிறோம் என்ன நம்ம செய்யாமல் இருக்கிறோன்றதை நம்மளுக்கு ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அதற்குள்ளே இருந்தது. அப்புறம் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முரண்களை இது வந்து பயங்கரமாக பேசுது. மனசை விட்டு பேசிட்டா வந்து எல்லாமே தீர்ந்து போகும், அது எதுக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு 6 மாதம் 1 வருஷம் பேசாமல் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த கதை பேசுறது வந்து ரஞ்சித்துக்கு அது பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரிஜினல் பேபிமாவோட ஃபேமிலியில் படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அவங்க இதை ரொம்ப ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப, ஏன்னா நான் வந்து எனக்கு பெரியமாவே இருந்தாலும் நான் அந்த கதையை நான் அவங்கக்கிட்ட இருந்து எடுத்து நம்ம வந்து ஒன்று பண்ணும்போது அது வந்து தவறுதலாக வந்து சித்தரிச்சோ இல்லை வந்து அது வந்து ரொம்ப ஒரு மோசமான விமர்சனத்துக்குள்ள ஆக்கிட்டோம், அது வந்து எனக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக என்ன ஒரு பெரிய ஒரு உறுத்தலாக வந்திருக்கும். ஆனால் படம் பார்த்துட்டு எங்கள் அக்காங்க என்னோட அண்ணனுங்கள்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுதாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பேர் போட்டதுலேருந்து இப்போ முடிவு வரைக்குமே நான் அழுதுட்டு இருந்தேன், என்னால் எழுந்துக்க முடியல அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இறந்துடலை, இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து ஒரு உருவமாக இன்றைக்கி வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த படம் மூலிமா அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது, அதுவே ஒரு பெரிய எமோஷ்னல் கனெக்ட் தான். ஓகே சார், ஒரு படத்தை பற்றி நீங்கள் நல்ல படம் எடுத்திருக்கீங்க, நிறைய நல்ல காஸ்டிங் பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் பேனர்லேருந்து உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, விமர்சனம் நல்லா வந்திருக்கு. ஸோ எந்த குறையுமே இந்த இடத்துல நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அதை மீறி தியேட்டர்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கூட்டம் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க முடியுது, எங்கே எது சார் மிஸ் ஆச்சு? இது உண்மையிலே என்னாலே புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் தியேட்டரில் பார்த்துட்டு போகிற மக்கள் அது 10 பேரோ 50 பேரோ எல்லாருமே படம் நல்லாயிருக்கு, யாரும் வந்து படத்தை பற்றி குறை சொல்லலை. ஒருவேளை சினிமா சார்ந்த மக்களுக்கு இந்த படத்துக்குள்ள நிறைய குறைவனா தெரிஞ்சிருக்கலாம், அது டெக்னிக்கல் வைஸாவோ இல்ல வந்து ஒரு டைரக்ஷன் சைட்லயோ எடிட்டிங் சைட்லயோ சவுண்ட் சைட்லயோ மியூசிக் சைட்லயோ கட்டாயமா நிறைய குறைகள் இருந்திருக்கலாம், அது இருக்கலாம். அது இது 100% நான் வந்து பர்ஃபெக்டா ஒரு படத்தை எடுத்து கொடுத்துட்டேன்னு நான் வந்து இங்க சொல்லணும். ஆனா மனிதர்கள் உணர்வுகளோட இது வந்து ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்குன்றத மட்டும் என்னால நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அப்படி இருக்கிறதுனாலதான் எல்லாம் அழறாங்க, தன் வாழ்க்கையோட அதை வந்து ஒத்தி பாக்குறாங்க, பேசுறாங்க, நிறைய எனக்கு போன் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து இது எல்லா சாராருமே, அதாவது வயது இந்த வரம்பு தான் இல்லாமல் குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஒரு தியேட்டர் ஃபுல்லாக இருக்கும்போது தான் அதோட அந்த படத்தோட வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அது வந்து அது சொல்கிற அந்த காமெடியாக இருக்கட்டும், அதில் ஒரு எமோஷனாக இருக்கட்டும், அந்த படத்தோட தன்மை வந்து ஒரு தியேட்டர் ஃபுல்லாக இருக்கும்போது பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனும் ஒரு 10 பேர் கூட உட்காந்து பார்க்கும்போது டோட்டலாக வேற மாதிரி இருக்கிறத நான் என் கண் கூட பார்க்குறேன். அப்போது இது வந்து எல்லா தரப்பினருக்கும் பிடிக்குது, ஆனால் ஏன் உள்ள வரலன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக தான் எனக்கே இருக்கு, அது தெரியல எனக்கு. நீங்கள் தெரியல நிஜமாக ரியலைஸ் பண்ண முடியலையா? இல்லை இல்லை ரியலைஸ் பண்ண முடியல, ஒருவேளை யங்ஸ்டர்ஸுக்கு இந்த படம் வந்து பெருசாக அதோட வேல்யூ தெரியலையோ அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ ஜாலியாக போயிட்டு ஏதாவது சுற்றிட்டு இருக்கிறது, டூரு போகிறது, இல்லை வந்து லவ்வு, ஒரு ஆக்ஷனு, வெட்டு குத்து, கலவரம், இந்த மாதிரி ஒரு தான் அவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுது. இது ஒரு சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக அம்மாவை கனெக்ட் பண்ணி கூப்பிட்றதுக்கு அவங்க வரத்துக்கு யோசிக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன் நான். சரி, நான் நேரடியாக அவங்கள கேட்குறேன். உங்கள் படம் ரிலீஸ் ஆன அதே நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் அதுவும் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதோடைய வேர்ட் ஆஃப் மவுத் வந்து நல்லா ரீச் ஆகி அதோடைய ரீச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 160 கோடி ரூபாய் வசூல் நோக்கி அந்த டீம் வந்து போயிட்டுருக்காங்க. இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து சப்டைட்டில் மட்டும்தான் வந்து போட்டு மலையாளத்தில் தான் அது இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குது, தமிழ் படமாக இன்னும் போகல. பட் அதுக்கு இன்றைக்கி 600 தியேட்டர்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ இது எந்த வகையிலையாவது நேரடியாக உங்களுடைய படத்தோட விஷயத்தை வந்து பாதிச்சதை நீங்கள் உணர்றீங்களா?
இல்லை, எந்த மாதிரியான பாதிப்புகள் கிடைச்சிது அப்படின்னா, எங்களுக்கு வந்து என்னென்னா, எனக்கு இந்த படத்து மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த படம் வந்து கரெக்டாக தப்பு பண்ணாது, கட்டாயமாக ஏதோ ஒரு மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறமா நல்ல ஸ்க்ரீனிங் டைமிங் கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்தது. அதாவது இந்த படம் வந்து காலையில் வந்து 11 மணிக்கு யாரும் வந்து உட்கார மாட்டாங்க, இல்லைன்னா 1 மணிக்கு வந்து உட்கார மாட்டாங்க, இல்லை 10 மணிக்கு உட்கார மாட்டாங்க. இது நடுவில் ஒரு 3.5 மணி ஷோ, ஒரு 6.5 மணி ஷோன்னு இருக்குது. இதுதான் வந்து பீக்காக மக்கள் குடும்பத்தோடு வெளியே வர நேரம் படம் பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க. பட் அந்த டைம் இந்த காட்சிகள்லாம் எங்களுக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அப்போது இந்த படம் இது ஒரு ட்ராமா, இது வந்து ஃபேமிலியோட வந்து ஒரு க்ரௌடோடு இருந்து பார்க்கும்போது தான் இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக போய் சேரும். அதை வந்து தியேட்டரில் ஒரு பெரிய வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கான வழி இல்லாமல் இந்த 11 மணிக்குன்னா வந்து ஒரு 20 பேர் வந்து அவ்வளோதான் வர்றாங்க வெளியவே. ஸோ அதே மாதிரி மதியானம் 3 மணி, ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு ஷோனா அதே மாதிரி தான் ஒரு 15-20 பேர், 30 பேர், 40 பேர் அந்த மாதிரி தான் வராங்க. இப்போ ஈவினிங் ஷோவில் கிடையாது, மேட்னி ஷோலையும் மேக்ஸிமம் இருக்கும். அதோட நைட் ஷோ, நைட் ஷோலையும் வந்து வீக் டேஸில் போது மக்கள் வந்து குடும்பத்தோடு வர்றது ரொம்ப பெரிய தயக்கம் தான். அதுவும் ஆனால் பார்த்த 15 பேரை 20 பேரை பார்த்தாலுமே அவங்க வந்து படத்தை பற்றி எந்த குறையும் சொல்ல, அதாவது நிறைய குறைகள் இருந்தா அப்படின்னு நினச்சா கூட ஒரு அம்மா பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியல, அதை வந்து மறக்கடிச்சிடுறாங்க. அப்படிதான் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இந்த வகையில் வந்து எங்களுக்கு சரியான ஸ்க்ரீன்ஸு, சரியான டைமிங்கு அது கிடைக்காதுன்றது ஒரு விஷயம். அந்த படம் இங்கே ஓடுது இல்லை, ஒரு சில நேரங்களில் மக்கள் எந்த படத்தை அதிகமாக விரும்புகிறாங்களோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு மற்ற விஷயங்கள் நல்லாவே இருந்தாலும் அதை வந்து புறந்தள்ளக்கூடிய ஒரு சூழல் நேச்சுரலாகவே உருவாக்கிடுவாங்க. ஸோ அந்த சூழல் ஜே பேபிக்கு உருவாச்சா அப்படிங்கிறது என்னுடைய நேரடியான ஒரு கேள்வி. இல்லை, இப்போது ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்து அதை தொடங்கி போயிட்டுருக்குது. இப்போ 2வது வாரமும் வந்து தியேட்டர் விட்டு இன்னும் எல்லாம் தூக்கலை, அது வந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. திடீர்னு மல்டிப்ளெக்ஸில் வந்து ஃபுல்லாகுது தியேட்டர்ஸ், சில தியேட்டர்ஸ் மல்டிப்ளெக்ஸில் ஃபுல்லு அவே பார்க்குறோம் நாங்கள். தனியாக அங்கே இருக்கிற தியேட்டர்ஸில் ரொம்ப கம்மியான க்ரௌடாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஆவரேஜாக ஒரே இடத்த நோக்கி தான் அந்த படம் போயிட்டுருக்கு. இந்த வாரம் முடிவுக்கு மேலே தான் எனக்கு தெரிய வரும் அது என்ன முடிவுக்கு. ஓகே, உங்கள் தயாரிப்பாளர் பாரஞ்சித் அவர்கள் என்ன ஏதாவது காரணம் என்ன சொன்னார் சார்? காரணமெல்லாம் ஒன்றும் இல்லை, படம் வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனராக வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். எல்லாருமே வந்து பேசுகிறாங்க, ஃபீல்ட்லேருந்து டைரக்டர் சைட்லேருந்தோ இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனிக்காகவும் இது ஒரு நல்ல படமாக வந்து கிடைச்சிருக்கு, நல்ல சந்தோஷமான விஷயம். ரெவென்யூ வந்து நம்ம போட்ட காசு எப்படியும் நம்ம எடுத்துடலாம் அது அப்படின்ற ஒரு மண்ணில் தான் இருக்கிறாரு. நான் அது இன்னுமே கொஞ்சம் நல்லா ஒரு ரெவென்யூவாக கொஞ்சம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் அடுத்ததாக எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடியில் வந்து ஒரு நல்ல வியாபார தளத்தை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக. சின்ன படங்களுக்கு வந்து வேற எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சரியான ஒரு அங்கீகார சப்போர்ட் கிடைச்சா தான் வந்து அடுத்து சஸ்டெயினே பண்ண முடியும். ஸோ இப்போ இது இப்போதைக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன? இல்லை, அது டீலிங் பேசிகிட்டு இருக்காங்க, அது இன்னும் எதுவும் பெருசாக என்ன தெரியல, முன்னு முடிவாகலை, இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஓகே, கூடிய சீக்கிரம் அதுக்கான விஷயங்களும் நடக்கும். ஓகே, எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் அந்த காஸ்டிங் பற்றி நம்ம பேசினப்ப சில நேரங்களில் வந்து இயக்குநருக்கு வந்து ஒரு மாற்று இது எண்ணம் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த பேபியோட கதாபாத்திரத்துக்கு ஊர்வசி அவர்கள் தான் வந்து மனசில் நினைக்கிறப்பவே வந்து விழுந்த ஒரு விஷயமா, இல்லை அதுக்கு மாற்றாக யாராவது நீங்கள் ஆப்ஷனில் இருந்தாங்க? 100% ஊர்வசி அம்மா தான் எனக்கு வந்து முதல்ல வந்து ஆப்ஷன். ஏன்னா எனக்கு எங்கள் பெருமாவோட அந்த மனநிலை, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அதனால் வந்து அது வந்து ஊர்வசி அம்மாக்கிட்ட கரெக்டாக ஒத்துப்போகும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தோணுச்சு. ஏன்னா அவங்களால ஒரு ஒரு நிமிடத்துக்கும் அவங்களால வந்து முகபாவனைகளை வந்து எப்படி வேணாலும் மாற்றி அவங்களால இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஊர்வசி அம்மா தான் இது கரெக்டாக இருப்பாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ். அவங்க தான் அவங்ககிட்ட போனேன், இது நடந்துடுச்சு. அது அதுக்கப்புறமா தான் வேறு ஏதாவது வந்து ஆப்ஷன் வந்திருக்கும். ஓகே, ஒரு முக்கியமான கேள்வியை அதை வந்து நான் முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து படம் பார்க்கக்கூடிய இளைஞர்களுடைய, அதாவது படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுடைய மனநிலை வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வி தான் இது. எந்த எந்த படத்தை வந்து அவங்க ரசிக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது இங்கே வந்து
ஒரு படம் வந்து பெரிய வியாபார ரீதியாக வெற்றி அடையும், ஆனால் அந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்காம கூட இருக்கும். ஒரு படம் வந்து ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும், அந்த படம் பெருசாக வியாபார ரீதியாக வெற்றி அடையாது. ரெண்டும் சேர்ந்து நடக்கிறதுன்றது ஒரு பெரிய அரிது, அதாவது நல்ல படம் அபூர்வமான விஷயம், நல்ல படம் நல்ல வியாபாரம் அப்படின்றது. ஸோ இப்போ இருக்கிற ஆடியன்ஸோட மனநிலையை வந்து நம்மளால் உண்மையிலே கெஸ் பண்ண முடியல. இவ்வளோ நாள் நாங்கள் சினிமாக்குள்ளே இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன தேவை, என்ன ரசிக்கணும். ஆனால் ரொம்ப இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து உட்கார வச்சு பொறுமையாக வந்து ஒரு கதையை நம்ம சொல்கிறதுல வந்து அவங்களுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அவங்களுக்கு ரொம்ப வேகம் தேவைப்படுது, எல்லாத்தையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு ஓடி போய் டக்குன்னு முடிஞ்சிடணும் அப்படின்னு தோணுது அப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இது வந்து ஒரு உண்மை கதை என்னும்போது எனக்கு ஒரு டைம் தேவைப்படுது. இந்த கதையை நான் வந்து சொல்லி அந்த வாழ்வியலுக்குள்ளே போயிட்டு அது ஒரு ஒரு அவங்க பக்கத்தில் நெருக்கமாக இருந்து அந்த வாழ்வியலை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு அவ்வளோ வேகமாக நான் போயிட முடியாது. போனால் அதுக்கப்புறமா அது எல்லா எதுவுமே அந்த வாழ்வியல் உள்ளுக்குள்ளே நிற்கவே நிற்காது. ஸோ அது அதனால தான் ஒருவேளை இந்த டியூரியேஷன் வந்து அவங்களுக்கு ஏதாவது அது இருக்கான்னு தெரியல. உண்மையிலே கெஸ் பண்ணுறது ஆடியன்ஸை வந்து புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை சோசியல் மீடியா சுமாரான படத்தை கூட சூப்பர் படமா தூக்கி கொண்டாடிடுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது கட்டாயமா இல்ல. நான் இதுக்கு முன்னாடி நான் ஏன் இவ்வளவு ஓபனாவே சில விஷயங்கள் கேக்குறேன்னா, இப்ப மஞ்சுமல் வாய்ஸ் வந்து நானும் பார்த்தேன். எனக்கு வந்து அந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் பிடிச்சது. நான் ஜே பேபியும் பார்த்தேன், எனக்கு அந்த படத்துல நிறைய விஷயங்கள் பிடிச்சது. அதுல சில கருத்துக்களும் இருக்கு, ஆனா கலவையான விமர்சனமும் அதில் இருக்குது நிச்சயமாக. அதில் 100% வந்து அது பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுல எந்த விதத்துலையும் வந்து சொல்லிடவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயமோகன் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம் கொடுத்தாரு. அவரை தவிர யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமலுக்கு அப்படி ஒரு விமர்சனம் கொடுக்கல. குடிப்பொறுக்கிகளின் கூத்தாட்டம் அப்படின்னே சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயமும் நடக்கத்தான் செய்யுது. அதனால தான் வந்து கேட்குறேன், ஒருவேளை இந்த சோஷியல் மீடியா வந்து சுமாரான சில விஷயங்களை கூட சூப்பர் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு பண்ணுதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதுவும் நடக்குது, அதுவும் இருக்க தான் செய்யுது. திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு வந்து ஒரு பேச்சு பொருளை மாற்றி அது இங்கேருந்து அது வந்து டக்கு ஒரு பெரிய வைப் கிரியேட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அது சோஷியல் மீடியா அது பெரிய பங்கு இருக்குது. அதே போல் படங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக கொண்டாடுறதும் கிடையாது. ரொம்ப அடிமட்டமாக வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்களும் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்கே ரெண்டு எல்லாமே பிடிச்சிருந்தா கட்டாயமாக அவங்க கொண்டாடுவாங்க, பிடிக்கலின்னா கட்டாயமாக அது வந்து ரொம்ப கேவலமாகவும் அதை வந்து படுத்தி பேசுகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது சோஷியல் மீடியா வந்து பெரிய இப்போ வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அது வந்து ஒரு படத்துக்கான பப்ளிசிட்டியாக இருக்கட்டும், ஒரு பெரிய மோத்தாக்காக இருக்கட்டும், அவங்க எழுதுகிற பிளாக்ஸாக இருக்கட்டும், அது ஒரு வெற்றி தோல்வியை முக்கியமாக இப்போ நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வந்து சோஷியல் மீடியா இருக்குது. அது பெரிய சப்போர்ட்டும் தான் நினைக்கிறேன், அது வந்து பெரிய பாதகமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன படம் சார் பண்றதுக்கான பிளானிங்ல இருக்கீங்க? ஏன்னா ஓரளவுக்கு பல்ஸை வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. இல்லை, ஆடியன்ஸ் பல்ஸ் கெஸ் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய ஆளாலே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒவ்வொரு தடையும் ஒரு அனுபவம் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்ததான் நான் வந்து ஏதாவது ரெண்டு மூணு கதை வச்சுருக்கேன், அதில் ஏதாவது ஒரு கதை எது கிடைக்குதோ, எங்கே ப்ரொடியூசர் வாய்ப்பு இருக்குதோ அங்கே போயிட்டு அது இந்த சூழ்நிலைக்கு, இல்லை இது வந்து வியாபார ரீதியாக தான் வேற ஒரு படம் வேற மாதிரி தான் ஒன்று யோசிக்கணும், அதாவது கமர்ஷியலாக வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம பண்ணி. ஸோ உங்களே வந்து ஒரு கட்டம் வந்து தள்ளியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதில் நீங்க பார்த்துருக்கீங்கல்ல. கட்டாயமா இப்போ வந்து நல்ல பேர் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே சஸ்டெயின் பண்ணுறது முடியவே முடியாது. அது ஒரு ஒரு இயக்குனரும் சரி, ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஸோ அது அடுத்த கட்ட நபருக்கு நம்ம அது தள்ளி கொண்டு போயிட்டு தான் இருக்குது. அது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக அது கமர்ஷியல் படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆமாம், ஒரே ஒரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு நல்ல படைப்பை வந்து எடுத்திருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து அந்த படைப்பு வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக வந்து ஒரு நல்ல பெயரை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பட் இன்னமும் தியேட்டருக்குள்ளே வந்து மக்களை வர வைக்கிறதுக்காக ஒரு இயக்குனராக வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சார் சொல்ல வர்றீங்க, என்ன கன்வே பண்ண வரீங்க? அதாவது உங்களுக்கான ஒரு படம் தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். நான் வந்து வெளியில் வந்து ஒரு நம்ம சமூகம் நம்ம கலாச்சாரத்தை தாண்டியோ இல்லை வேறு எதுவுமே இல்லை, ஒரு குடும்ப கதையாக நீங்கள் நம்ம எல்லாரும் வாழ்ந்த நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி தான் அந்த ஒரு படம் எடுத்துருக்குறோம். இந்த படம் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது உங்களுடைய பங்காக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, எல்லாம் உறவு முறைகள் தான் நம்ம பிறந்தீங்க வளர்ந்து அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த படம் எதை பேசுதுன்றதை வந்து நீங்கள் வந்து இந்த தியேட்டரில் இந்த படம் பார்க்கும்போது தான் உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன உறுத்தல்களோ ஒரு உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து
ஒரு பிரச்சனைகளையும் இந்த படம் பார்க்கும்போது அதை விட்டு விடுபட்டு வெளியே வரும், அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து குடும்பத்தோடவோ இல்லை நீங்கள் எப்படியோ நீங்கள் வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் இந்த படம் வந்து அதுக்கான ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, வராமையே வந்து இதை புறக்கணிக்காதீங்க அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ரைட் சார், ஸோ ரொம்ப நன்றி சார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிறைய விஷயங்கள் ஜேபிபி படத்தோட இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும், நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. VGP Marine Kingdom, Chennai. பாங்கா பேசிக்கலாம், கேட்டா பேசிக்கலாம். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க, MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம். 7825-806-806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.